ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி லேர்னிங் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம், குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் பற்றியும் குரூப் ஒன்னுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோஸ்லேயே நம்ம அதோட கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம், ஹவு டு ப்ரிப்பேர், எந்த மாதிரி சிலபஸை கோத்ரூ பண்ணணும் அப்படின்றத வந்து. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடோடு முடிச்சிருந்தோம், ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இதுவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரிமைனிங் இருக்கிற சிலபஸ் அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் மெத்தட்ஸ்லாம் பார்க்கலாம். இருக்கிற டாபிக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். உங்களுக்கு ஓரளவு வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட தென்னிந்திய வரலாறு பற்றி, அந்த தமிழக இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு அந்த புக்லேயுமே உங்களுக்கு வந்து நிறைய கவர் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் 9th ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு சிந்து சிவிலைசேஷன்லேருந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, கரப்பா நாகரிகம் எப்படி இருந்தது, ஸோ எப்படி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது, அதை ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, யூரோப்பியன்ஸ், அதாவது ஐரோப்பியர்களின் வருகை. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐரோப்பியர்கள் வந்து வரும்போது என்னென்ன மாதிரியான விளைவுகள் எல்லாமே இருந்தது. அவங்க வாணிபத்துக்காக வந்திருப்பாங்க, ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரிட்டிஷார்கள் வந்து அவர்களை வந்து விரட்டி அடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஐரோப்பியர்களின் வருகையில் வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம். ஸோ அவங்களோட ஆதிக்கம் வரும்போது பிரிட்டிஷரோட ஆட்சி மூலமாக சமூக எந்த மாதிரியான பொருளாதார ரீதியாகவும் சரி, பண்பாட்டு மாற்றங்களும் சரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐரோப்பியர்கள், அவங்க யூரோப்பியன்ஸ் வர்றதை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் வந்து எப்படி நம்மளை வந்து வாணிபத்துக்காக வந்தவங்க வந்து எப்படி நம்மளை வந்து அரசியல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக நம்மளை அடிமைப்படுத்தினாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, பண்பாட்டு மாற்றங்கள். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் தவிர வேறு யாருமே கிடையாது. ஸோ கிறிஸ்தவர்கள் வந்து வந்தாங்க. ஸோ அதாவது பிரிட்டிஷ் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிறிஸ்டின் மாறுறவங்களுக்கு, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மாறுறவங்களுக்காக சில சலுகைகளை வந்து கொடுத்தாங்க, மாறாதவங்களுக்காக சில சலுகைகளை கொடுக்கல. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பண்பாடு ரீதியாக அவங்க நம்மளை மாற்றக்கூடிய மாற்றங்கள் மாற்றினாங்க. ஸோ அப்போது இப்போது நீங்கள் 1815 ரிவோல்ட் ஆஃப் இந்தியா, 1857 மாபெரும் கிளர்ச்சி, அந்த கிளர்ச்சிக்கான காரணங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பண்பாடு ரீதியான காரணங்கள் வந்து இருக்கும். அதாவது வந்து கிறித்தவர்களாக மாறாதவர்களுக்கு வந்து சொத்துரிமை கிடையாது, கிறித்தவர்களாக மாறினவங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து சொத்துரிமை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பிரிட்டிஷார்களோட வருகை மூலமாக இந்தியாவில் பண்பாட்டு ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்றதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்திய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எழுச்சி. இது நீங்கள் வந்து 10th அண்ட் 11th வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருந்தது, ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன பண்ணாங்க, அன்னிபெசன்ட் என்ன பண்ணாங்க, விவேகானந்தர் என்ன பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி சமய சீர்திருத்த இயக்கங்களோட எழுச்சி ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், என்ன மாதிரி, அதாவது காந்தி சகாப்தம், முந்தைய நிலை, பிந்தைய நிலை பார்ப்போம் இல்லையா. ஸோ அது வந்து நீங்கள் நல்லா 11th வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு 10th பாருங்கள், உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இலக்கிய பண்பாட்டு அமைப்புகள். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பண்பாடுகள் ரீதியாக ஒவ்வொரு அமைப்புகள், நம்ம சமய சீர்த்துக்கு எப்படி ராஜாராம் மோகன் ராய் இந்த மாதிரி இருந்தாங்களோ, அதே மாதிரி பண்பாட்டுகளுக்காகவும் சில அமைப்புகள் இருந்திருப்பாங்க. பகுத்தறிவாளர்கள் எழுச்சி, ஒவ்வொருத்தரும் வந்து எழுச்சி அடைஞ்சிருப்பாங்க. பகுத்தறிவாளர்கள்னு வரும்போது நம்ம விவேகானந்தர் கூட அந்த டாப்பிக்கில் தான் வருவாங்க. ஸோ திராவிட இயக்கம் வந்து எப்படி தமிழகத்தில் வந்து உருவாச்சு, ஸோ இது உங்களுக்கு 11th நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த திராவிட இயக்கம் வந்ததுக்கப்புறமா அந்த திராவிட இயக்கத்தில் என்னென்ன அரசியல் கட்சிகள் எப்படி இருந்தாங்க, அவங்க என்னென்ன பிரபல திட்டங்கள் கொடுத்தாங்க, அதில் முக்கியமான நபர்கள் யார், அவர்களோட துறைவாரியான பங்களிப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அன்னை தெரசா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவங்க வந்து கருணை, அதாவது ஸ்பீஸ் அதுக்காக இருந்தாங்க. அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இளைஞரை ஒன்றிணைக்கக்கூடியதையும் சமய சீர்திருத்தத்தை வந்து சொல்றதையும் ஒற்றுமையோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஒற்றுமையோட பண்புகளையும் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பண்டிட் ரவிசங்கர் அப்படின்னா, அவங்க வந்து கலைகள்ல இருப்பாங்க. எம் எஸ் சுப்புலட்சுமி, அவங்களும் வந்து கலை தான், பாடகியவங்க.
ஸோ ருக்மணி அருண் டெல், ஸோ இவங்கள பற்றி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு நபர்கள் வந்து டேலண்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக இந்திய வரலாறு அப்படின்றத பார்த்துருப்போம். இதில் வந்து பண்பாடுகளுக்கும் ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ குரூப் ஒன் லெவலில் வந்து பண்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ப்ரிலிமினரியில் வந்து மொத்தம் 200 கொஷின், அதில் 150 கொஷின் வந்து உங்களுக்கு ஜெனரல் நாலேஜில் இருக்குது. ரிமைனிங் 50 கேள்விகள் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் வந்து இருக்கு. ஸோ அந்த 150 மார்க்கை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே தமிழ் அப்படின்ற ஒரு பெரிய ஆயுதம் வந்து நம்மளுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழில் ஓரளவுக்கு ஒரு 100 அப்படின்னா அதில் நம்ம 60, 70, 80 மினிமம் 90 வரை, மினிமம் 60ல ஸ்டார்ட் பண்ணி 98 வரைக்கும் நம்ம எடுப்போம். ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கான தமிழ் தமிழோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷோ யார் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஜென்ரல் நாலேஜ். ஸோ அதில் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இந்த ஹிஸ்ட்ரி, இதுக்கெலாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஓகே. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பாலிட்டி, அரசியல் அமைப்பு பற்றி பார்க்கணும். ஸோ இங்கே அரசியல் அமைப்பு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்புனாலே என்னது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்திய அரசியல் அமைப்புனா என்னது, இந்தியன் பாலிட்டினா என்ன, சிலபஸ் பேரே பாலிட்டி தான். ஸோ இந்தியன் பாலிட்டினா என்ன, எப்படி வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்குனது அப்படின்றது. அதாவது இதுக்கு நீங்கள் ஓரளவு வந்து என்ன அப்படின்னா, லக்ஷ்மிகாந்த் புக்கு, அது பாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெஃபரன்ஸுக்கு. இன்னும் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்கிறதுனால பாக்கியம் மேரி இந்திய அரசியலமைப்பு அவங்களோட புக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புனா என்ன, அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கொஹிடன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டினியூட்டி வந்து நம்மளுக்கு இருக்காது. இதுக்கப்புறம் இதுவா, இதுக்கப்புறம் இதுவா அப்படின்ற மாதிரி இருக்காது. இங்கே இப்படி நடந்தது, இந்த இடத்துல கொஞ்சம், அந்த இடத்துல கொஞ்சம். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்காது அப்படின்னா, ஃபுல்லாக இந்திய அரசியலமைப்பு என்னன்றதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்காது. ஸோ அதனால கட்டாயம் உங்களுக்கு பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில வெளியே புக்ஸ் படித்து தான் ஆகணும். பாக்கியம் மாரி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் லக்ஷ்மிகாந்த் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபிஃப்த் எடிஷன், 5வது எடிஷன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் அதோட முகவுரை, நம்ம ப்ரியாம்பிள்னு சொல்லுவோம். ஸோ முகவுரை நம்மளோட பாலிட்டி, அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்போட ஃபீச்சர்ஸ், சிறப்பு இயல்புகள்லாம் என்னது, மத்தியமான. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு மத்திய மாநிலத்தோட ஆட்சி பகுதிகள், குடியுரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப், அதோட ஃபீச்சர்ஸ், அடிப்படை உரிமைகள், அப்புறம் நம் மனித உரிமை பட்டயம், நம்மளோட சட்டமன்றம், பாராளுமன்றம், மாநில சட்டமன்றம், அவசர கால நிலை, நெருக்கடி நிலை, உள்ளாட்சி அரசாங்கம், பஞ்சாயத்து ராஜ். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்திய அரசியலமை பற்றி படிச்சிடணும். அட்டவணை, அரசியலமைப்போட 8வது அட்டவணை என்னது, அதில் நடந்த திருத்தங்கள் என்னது, அரசியலமைப்பில் மொத்தம் அட்டவணைகள் எப்படி இருக்குது, அதில் நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, அதாவது சட்ட திருத்தம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து நிர்வாகத்துக்கு ஏற்ற மாதிரி சில சீர்திருத்தங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சீர்திருத்தங்கள் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கும் பார்த்துக்கணும். ஸோ பொது வாழ்வில் ஊழல் மற்றும் ஊழலுக்கு எதிரான முன் நடவடிக்கைகள், ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் ரிலேட்டடான டாபிக். நான் அதை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். இப்போ நம்ம மணி டிமானிட்டேஷன், நம்ம வந்து இப்போ 2016வது வருடத்தில் வந்து நம்மளுக்கு மணி டிமானிட்டேஷன் வந்து நடந்தது. ஸோ இது வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு முன் நடவடிக்கை தான். இது எந்த புக்கில் மேம் பார்க்கணும், இது 10th வரைக்கும் பார்க்கணுமா, இல்லை 11th வரைக்கும் பார்க்கணுமா, இது சில புக்கிலே கவர் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தேட வேண்டாம். ஏன் அப்படின்னா, இது ஜெனரல் நாலேஜில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அதாவது இந்திய அரசியலமைப்பாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஸோ முடிஞ்சு போன விஷயத்தில் நம்ம பண்பாடு, அதுலேயுமே நீங்கள் பண்பாட்டு ரீதியாக வரும்போது இப்போ நம்ம கீழடியில் நடந்த அகழ்வாராய்ச்சி கூட உங்களுக்கு பண்பாடுகள் தான்.
அதாவது பண்பாடுகள் வந்து உங்களுக்கு இப்பவும் இருக்கும். ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு முடிஞ்சு போன ஒரு விஷயம், நம்ம முன்னாடி நடந்ததை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சில பகுதிகள். ஆனா பண்பாடுன்னு வரும்போது இன்னைக்கு நம்ம கீழடியில் நடந்த அகழ்வாராய்ச்சி கூட நம்மளுக்கு பண்பாடு ரீதியான ஒரு கலாச்சார நம்மளோட கரப்பா நாகரிகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம தமிழர்களோட பண்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அவர்கள் எந்த மாதிரியான பொருட்களை வந்து யூஸ் பண்ணாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எந்த மாதிரி இருந்தது, நம்மளுடைய தமிழ் மொழி எத்தனை வருடங்களுக்கு முற்பட்டது. ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளோட பண்பாடுகள் சம்மந்தப்பட்ட ஜென்ரல் நாலேஜும் நம்மளுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி இங்கே நீங்கள் அரசியலமைப்புன்னு பார்க்குறப்போ இப்போ புதுசாக வரக்கூடிய மசோதா, இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம், முத்தலாக் மசோதா வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அதே மாதிரி திருநங்கைகளுக்கான பாதுகாப்பு, அவர்களுடைய தனிநபர் பாதுகாப்பு வந்து பறிக்கப்படும் போது அதுக்கு காரணமான நபர்களை வந்து தண்டனை கொடுக்கணும். ஸோ இந்த மசோதாக்களும் உங்களுக்கு அரசியலமைப்பில் தான் வரும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, காக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய கணக்கு தணிக்கை அதிகாரி. ஸோ அவங்கள் மூலமாக தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டம், மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, தன்னார்வ தொண்டு அமைப்புகள், பொதுமக்கள் குறை தீர்ப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு, இதுவும் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ரீசன் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சட்ட ஒழுங்குமுறை பண்ணக்கூடியது. சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சில விதமான சலுகைகள், ஒரு சிலமான உதவிகள், இப்போ நம்ம கஜா புயல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கும் நிறைய தன்னார்வ தொண்டர்கள் வந்து உதவி புரிஞ்சிருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து நம்ம அரசியலமைப்பு ஃபுல்லாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளும் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஸோ கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குரூப் ஒன் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு வீடியோ லென்த் அதிகமாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்திய பொருளாதாரம் அல்லது இந்தியன் எக்கனாமிக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஐந்தாண்டு திட்டங்கள் தான். ஸோ அந்த ஐநாட்டு திட்டங்கள் ஒவ்வொரு வருஷத்துல எந்தெந்த வருஷத்துல அந்த திட்டங்கள் நிறைவேறிச்சினாங்க, அந்த திட்டங்களோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பியல்புகள் என்ன, எதை நீக்கம் செஞ்சாங்க, எதை வந்து ஆட் பண்ணாங்க, ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து படிச்சுக்கணும். நில சீர்திருத்தங்கள், அதே மாதிரி வேளாண்மையில் அறிவியலின் பயன்பாடு. இந்த வேளாண்மையில் அறிவியல் பயன்பாடுன்றது வந்து இப்போ நம்ம ரீசண்டாக வேளாண்மையில் சில முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது நம்மளோட அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து விவசாயிகளுக்கு உதவி புரியக்கூடிய வகையில் வந்து நிறைய மரபு பொறியியல் மாற்றம் பண்ணக்கூடிய விதைகள், அதுக்கப்புறம் நிறைய உரங்கள், இயற்கை உரங்கள், இந்த மாதிரி நிறைய பணிகள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து பொருளாதார ரீதியான ஒரு நடவடிக்கை தான். ஸோ அதே மாதிரி நிதி கொள்கை, விலை கொள்கை, பொது விநியோக முறை, உலகமயமாதல், இதை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 11th எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு புக்கே இருக்குது. ஸோ அதை வச்சு கவர் பண்ணுங்கள். 11th அண்ட் 12th கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 6th to 10th வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ தனிநபர் வருமானம்னா என்னது, பகிர்வுனா என்னது, வணிகம்னா என்னது, நுகர்ச்சினா என்னது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரியாமல் இருந்தாலும் கஷ்டம் பொருளாதாரத்தில். ஸோ அதே மாதிரி திட்டக்குழுனா அதோட தலைவர் யார், எதற்காக வந்து அதை உருவாக்குனாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி நடந்தது, அதில் ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்தது, மத ரீதியிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்தது, எல்லாத்தையுமே சேர்த்துக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்தது, கடைசியாக நம்ம எந்த வருஷத்தோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடித்தோம். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்திய பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள், இப்போ ரீசண்டாக நடந்த விஷயங்களையும் நம்ம நிறைய இதோட நம்ம கம்பைன் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு நிலை வந்து இந்திய பொருளாதாரத்தில் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம படிக்கலாம், நம்ம வந்து ஷெட்யூல் போடலாம், உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம லைவ் செஷன் வைக்கலாம். ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் படிங்க. உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ, உங்களுடைய திறமை எல்லாத்தையும், விவேகானந்தர் சொன்னது போல் திறமைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் போது உன்னுடைய
முழு திறமையும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி நம்மளோட எல்லா திறமைகளையும் நம்ம ஒருங்கிணைப்போம், நம்ம வெற்றி அடையலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஸோ அடுத்த டாபிக் என்னன்றதை பார்ப்போம். இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்திய தேசிய இயக்கம் அதாவது நேஷனலைஸ்டு என்னென்ன இயக்கங்கள்லாம் இருந்தது, இதை பற்றி தான் இந்த டாபிக் ஃபுல்லாக. இந்த டாபிக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிவோல்ட் ஆஃப் இந்தியா, அதாவது தேசிய மறுமலர்ச்சி, நம்மளோட இந்தியாவில் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்கன்றத நம்ம வந்து உணர்ந்து திருப்பி நம்ம அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தது தான் மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சி அப்படின்றதே வந்து நார்மலாக என்ன அப்படின்னா, நம்ம திருப்பி ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கோம், அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்மளை ரீகெயின் பண்ணி திருப்பி வர்றதான் வந்து மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு வார்த்தை தமிழில். ஸோ 1857க்கு முன்னாடி, அதாவது பிரிட்டிஷாருக்கு எப்படி, பிரிட்டிஷாருக்கு ஆப்போசிட்டாக எந்த மாதிரியான எழுச்சிகள் நடந்தது, அதாவது ரிவோல்ட் ஆஃப் இந்தியா 1857, அந்த ரிவோல்ட் என்னது, அந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது, அப்புறம் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தேசிய தலைவர்களோட எழுச்சி, இப்போ நம்ம காந்தியடிகள் எடுத்துக்கிடலாம், அதே மாதிரி வாஞ்சிநாதன் அவர்கள், சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள், முத்துராமலிங்கனார் அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களோட எழுச்சி வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க, அவர்களை கூட்டத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருப்பாங்க, அவர்களுக்கான தண்டனை வந்து கூடப்பட்டிருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம உங்களுக்கு 10th and 11th ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு தலைவர்கள் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து காந்தி, நேரு, தாகூர், அப்புறம் நேதாஜி. ஸோ இதில் எதுக்கு ஒவ்வொரு ஆங்கிலையும் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ காந்தி அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவர்கள் வந்து உண்ணாவிரதம் அப்படின்றதமா, அவருடைய பெரிய ஒரு கொள்கையே வந்து என்ன அப்படின்னா அகிம்சை, உண்ணாவிரதம், அந்த மாதிரியான வழிகளில் வந்து ஒவ்வொரு இயக்கத்தையும் கொண்டு போனதாக இருக்கட்டும், வழி நடத்தி சென்றதாக இருக்கட்டும், இந்திய தேசிய காங்கிரஸை வழி நடத்தி சென்ற ஒரு திறமையான ஒரு மனிதர் வந்து காந்தியடிகள் அவர்கள் தான். ஸோ அவர்களை பற்றி அந்த விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நேரு அவர்கள் அப்படின்னா, அவர்களும் காந்தியடிகளும் எந்த நிலையில முதல் முறையா வந்து சந்திச்சுக்கிட்டாங்க. ஸோ இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ்ல ஏற்பட்ட மாற்றங்கள், நேரு அவர்களும் வந்து நிறைய சிறைவாசம் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன காலகட்டத்தில் வந்து சிறை சென்றிருக்காங்க, எதுக்காக வந்து சென்றிருந்தாங்க, ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஓரியண்டடாக வந்திருக்கும். தாகூர் அப்படின்ற பார்க்குறப்ப, ரவீந்திரநாத் தாகூரை பார்க்குறப்ப இலக்கியம், அதாவது ஜாலியன் வாலாபாக் நடந்ததுக்கப்புறம் தன்னுடைய பட்டம், ஆங்கிலேயர்கள் கொடுத்த சிறப்பு பட்டத்தையே வந்து துறந்த ஒரு பெரிய ஒரு இலக்கியவாதியாக வந்து தாகூர் இருந்திருப்பாங்க. ஸோ இலக்கியத்தில் அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னது, அவர் இந்தியாவுக்கு ஒரு மலர் மறு மலர்ச்சி உருவாக்குறதுக்காக அவருடைய பாடல் வரிகள் அவர் வந்து யூஸ் பண்ணார், இலக்கியத்தை யூஸ் பண்ணார். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேதாஜி. நேதாஜி அவர்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு மலர் மறுமலர்ச்சியை பற்றின ஒரு நாயகன்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இராணுவம் ரீதியாக ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று அங்கு உள்ளவர்களை சந்தித்து அங்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்தியாவில் வந்து நம்மளோட இந்திய தேசிய கொடியை வந்து நிலைநாட்டியிருப்பாங்க. ஸோ அது எந்த இடத்துல அவங்க முதல் முறையாக அவர்களோட, நேதாஜி அவர்களோட வீரர்கள் வந்து அடைஞ்சாங்க அப்படின்றது ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்தியா. ஸோ இந்தியாவில் தலைவர்களோட எழுச்சி, ஸோ அந்த போராட்டத்தோட பல்வேறு நிலைகள், இப்போ காந்தியடிகள் அப்படின்ட்டோம்னா ஒத்துழையாமை இயக்கம், அப்புறம் உப்பு சத்தியாகிரகம், இது ஃபுல் வெள்ளையனை வெளியேறு இயக்கம், இது ஃபுல்லாகவே வந்து அவரை சம்மந்தப்பட்ட போராட்டம். ஸோ அதே மாதிரி தாகூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து இலக்கிய ரீதியான போராட்டங்கள் இருக்கும். நேதாஜி அவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழகத்தில் வந்து முத்துராமலிங்கனார் அவர்களோட துணையோட வந்து அவர் என்னென்னன்னு பண்ணார் அப்படின்றது ஃபுல்லாகவே. ஸோ அதற்கப்புறம் வந்து போராட்ட, அந்த போர்களோட இறுதி நிலை, உலகப்போர், முதல் உலகப்போரில் என்ன நடந்தது, ரெண்டாம் உலகப்போரில் என்ன நடந்தது, ஒவ்வொரு உலகப்போர்லையும் இந்தியர்களை எப்படி வந்து அவங்க ஆக்கிரமிச்சு எப்படி அந்த போரில் வந்து அவங்கள
இந்திமேட், அதாவது அவங்களோட கான்ட்ரிபியூஷன், இந்தியர்களோட கான்ட்ரிபியூஷனை எப்படி வந்து அவர்களுக்கே தெரியாம உலகப் போர்ல வந்து இது பண்ணது. ஸோ எப்பவும் அந்த உலகப் போர் வந்து முடிஞ்சது, ஒவ்வொரு முதல் உலக ஒவ்வொரு உலகப் போரோட விளைவுகள் இது ஃபுல்லாகவே ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மதவாதம், தேச பிரிவினை, இந்திய பாகிஸ்தான் பிரிவினை, ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ சுதந்திர போராட்டத்தில் வந்து தமிழகத்தில் பண்பு அப்படின்றப்போ முதல்ல நமக்கு வரக்கூடியவர் ராஜாஜி, அதற்கப்புறம் வ.உ. சிதம்பரனார், பாரதியார், இன்னும் பலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கொடிகாத்த குமரன், வாஞ்சிநாதன். ஸோ இது ஃபுல்லாக நம்ம 10th and 11th நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அரசியல் கட்சிகளின் பிறப்பு, ஒவ்வொரு கட்சிகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்றது, சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசியல் நிலை அப்படின்னா, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியா எப்படி பிரிக்கப்பட்டது, கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காளதேசம், அதே மாதிரி நம்மளுக்கு அண்டை நாடுகளான நேபாளம், பூட்டான், அதற்கு இடையிலான அதாவது இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக ஜாக்ரஃபி அப்படின்ற ஒரு இது வந்து கிடையாது, ஆனால் அதை நீங்கள் எங்கே லிங்க் பண்ணி படிச்சுக்கணும் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கத்தில் இந்த சுதந்திரத்திற்கு பிந்தைய அரசியல் நிலையில் நம்ம அதை பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்தோம், அதுக்கு நம்மளோட நில பிரிப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கடைசியாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, 25 mark ஃபுல்லாக இருக்கிற ஒரே சாப்டர் கணிதம் மற்றும் அறிவு கூர்மை, தகவல் தொழில்நுட்பம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, புள்ளி விவரங்களை வந்து எப்படி சேகரிக்கிறது, அதை எப்படி வகைப்படுத்துறது, அதை எப்படி அட்டவணைப்படுத்துறது, அதாவது இப்போ நார்மலாக டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதே மாதிரி வந்து வரைபடங்கள், சார்ட், பை சார்ட், இந்த மாதிரி நார்மலாக சார்ட் கொடுக்கும்போது அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது, ஒரு குழுவாக நாலு ஒரு 10 பேரை பற்றி 20 பேரை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது எப்படி நம்ம வந்து அதை ஆன்சர் பண்ணுறது, ஸோ அதை ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பகுப்பாராய்வு செய்தல் அப்படின்னா இதுதான், அந்த கொடுக்கப்பட்ட தகவல்களை வச்சு நம்ம ஆராய்ஞ்சு அந்த பை சார்ட்டு அப்புறம் ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மீபேவா, மீசிமா, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, இன்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் பரப்பளவு, கன அளவு, நேரம் மற்றும் வேலை, இதில் எக்ஸ்ட்ரா வந்து நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியில் தகவல் தொழில்நுட்பம் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட அடிப்படையான வார்த்தைகள், தகவல் தொடர்போட பயன்பாடு, அதை யூஸ் பண்ணி முடிவெடுக்கக்கூடிய தன்மை, பிரச்சனைகளை தீர்க்கிறது, கணிப்பொறியோட அடிப்படை சொற்கள், அதை நம்ம பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், இரட்டை அடிமானையன், ஒற்றை அடிமானையன், இதை ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு நம்ம கணிப்பொறியலோட அடிப்படை மற்றும் அடிப்படை சொற்கள். தர்க்க அறிவு, ரீசனிங் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய புதிர்கள், அதாவது இந்த நம்பருக்கு அப்புறம் என்ன இந்த நம்பர் வரும், இந்த லெட்டர்ஸ்க்கு அப்புறம் எப்படி அந்த லெட்டர்ஸ் வரும், அதே மாதிரி எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட் நம்பர்ஸ், ஒற்றை எண்களை வச்சு, இரட்டை எண்களை வச்சு, மைனஸ் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் பண்ணுற மாதிரி, ஒரே வேர்டை வந்து நம்ம டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ண மாதிரி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரீசனிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் தர்க்க அறிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து குரூப் 1 சிலபஸை இதுக்கு மேலேயும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து நல்லாவே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் வந்து டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெற்றி அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப தூரம் கிடையாது, நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பறிக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்ப்போம். ஸோ 2019 எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்து சந்தோஷங்களும் அவர்கள் நினைத்த வேலைகளும் எல்லாமே அமைகிறதுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் உங்களால் படிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் படிங்க. நீங்கள் படிக்கிறத விட தயவு செஞ்சு படித்ததை நிறைய நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் அது உங்களோட மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம குரூப் 1க்கு இன்னும் அப்கமிங் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு வீடியோஸ் போடுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு அப்கமிங் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனலை கன்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.